கடவுள் ஏபிசிடி நாலு பேர் படைக்கிறார். கடவுள் என்ன பண்ணுறாரு? ஏபிசிடி நாலு பேரை படைக்கிறார். ஒரு மரம் தான், ஆறு பழம். ஒரு மரம் ஆறு பழத்தை உண்டாக்குறார். டெய்லி ஒன்று சாப்பிடுங்கன்னு ஏகிட்ட சொல்கிறார். டெய்லி ஒன்று சாப்பிடுங்கன்னு ஏகிட்ட சொல்கிறார். ஏ போய் ஒன்று பிரச்சனைட்டான். பி போய் பார்த்தான், அங்கே எத்தனைக்குதுன்னா அஞ்சுக்குது. நமக்கு பின்னாடி எத்தனை போய்க்கிறான்னா மூணுக்குறாங்க. நம்ம பின்னாடி ரெண்டு பேர் தான் இருக்கிறானுங்க. ஸோ நம்மளோட சேர்த்து மூணு, ஆனால் அஞ்சு. ரெண்டு பழம் எஸ்டாகுது. ஒரு பழத்தை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலான்ட்டு ரெண்டு பழம் எடுத்துன்னு வந்துட்டான். மூணாவது ஆள் போனான், சி பார்த்தா அங்கே எத்தனை பழங்குது? மூணு பழங்குது. முதல் ஆள் ஒன்று எடுத்தான், ரெண்டாவது ஆள் ரெண்டு எடுத்தான், நம்ம மூணு எடுத்துணுன்னு எடுத்துன்னு வந்துட்டான். எல்லோரும் அவன் விஷயத்துக்கு கணக்கு போட்டுக்கினானுங்க. கடவுள் யார்கிட்ட சொன்னார்? ஏகிட்ட சொன்னார். இப்போ டி என்ன பண்ணுறான்? சண்டை போடுறான். அவனுக்கு இல்லை, இப்போ அவனை வந்து திருடன் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிட்டு சிறையில் போகிறதோ அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ அசிங்கப்படுத்தமாக பண்ணுகிறானுங்க. கடவுள் எப்படி தான் பச்சிக்கிறாரு? ஆறு பழம், எஸ்ட்டாகவே ரெண்டு இருந்தது. திருட்டு பசங்களாம் பிஎம் சியும் என்ன பண்ணிட்டானுங்க? பிசி எடுத்துட்டானுங்க. பிசி என்ன பண்ணிட்டானுங்க? பழங்களை எடுத்துட்டானுங்க. இப்போ குற்றவாளியே டீன்றானுங்க. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிசி மாதிரி தான் தெரியுது குற்றவாளி யாருன்னா பிஎம் சா. ஏன் தான் அவனுக்கு என்ன பண்ணல? ஒரு பதத்துக்கு மேலே ரெண்டு எடுத்துக்கினானுங்க. குற்றவாளி அவனுக்கு தான் தெரியுது. ஆனால் உண்மையிலேயே கடவுள் யாருக்கு உணர்த்தினார் அப்படின்னா ஏக்கு தான் உணர்த்தினார். அவன் தான் என்ன பண்ணிருக்கணும்? ஆளுக்கு ஒன்று எடுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லுன்னா அவனுடைய குற்றம். ஸோ சொல்லாதது முதல் ஆள் குற்றம், ரெண்டு எடுத்தது ரெண்டாவது ஆள் குற்றம், மூணு எடுத்தது மூணாவது ஆள் குற்றம். ஆனால் குற்றவாளி யார் இப்போன்னா, இந்த சமூகத்தில் குற்றம் செய்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் தேவைகளுக்காக திருடுறவன். அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட வைக்கிறீங்க. காந்தி மாறியிரு, நேரு மாறியிரு, புத்தர் மாறியிரு, யாரோ ஒரு மகான் மாறியிரு அப்படின்னு எனக்கு பாடம் நடத்துறீங்க. நான் ஃபஸ்ட்டு வரேன், இங்கே பார்த்தாக்கா ஊரில் பணக்காரன் ஒருத்தங்கிறான், அவனை மாறி இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அவனை மாதிரி எனக்கு வேலைலாம் தெரியாது. இமிடியேட்டாக என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன். திருன்னா இல்லாம் அவனை மாறி இருக்கலாம். எவனை மாதிரி இருக்காது, உன்னை மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னை பார்த்து நான் எப்படி இருக்கணும்னு என்ன கேட்டிருப்பேன்? எவனை மாதிரி இருந்தால் என்ன பண்ணிட்டேன் நான்?